ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் இன்று காலை அடுத்தடுத்து விமானப்படை விமானங்கள் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகின. தரையில் விழுந்த விமான சிதைவுகள் எரிந்து கொண்டிருப்பதையும் உள்ளூர் மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்ப்பதையும் காணொலிகளில் காண முடிந்தது. குவாலியர் விமான தளத்திலிருந்து சுகோய் 30 மற்றும் மிராஜ் 2000 போர் விமானங்கள் புறப்பட்டதாக முரேனா காவல்துறை கண்காணிப்பாளர் அசுடோஸ் பக்ரி BBCயிடம் தெரிவித்தார். சுகோய் 30 போர் விமானத்தில் 2 விமானிகள் இருந்த நிலையில் மிராஜ் 2000 ஒரு விமானி மட்டுமே இருந்ததாக அவர் கூறினார். நடுவானில் மோதுவதற்கான சாத்தியத்தை அவர் நிராகரிக்கவில்லை. ஆனால் இந்திய விமானப்படை அதிகாரிகள் தங்கள் விசாரணையை முடித்த பின்னரே உண்மையான காரணம் தெரியவரும் என்று கூறினார். முரேனாவில் போர் விமானங்களின் இடிபாடுகள் விழுந்த இடத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் பார்வையிட்டனர். மிராஜ் 2000 போர் விமானத்தில் பறந்து கொண்டிருந்த வீரர் ஒருவரின் உடல் பாகங்களை மீட்பு பணியாளர்கள் மீட்டுள்ளதாகவும் மற்ற இருவர் உயிருடன் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் மத்திய பிரதேசத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜஸ்தானின் பரத்பூரில் மற்றொரு விமானம் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகின. பரத்பூரின் உச்சைன் பகுதியில் விமானத்தின் சிதைவுகளும் விமானம் எரியும் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகின. விபத்து தொடர்பான செய்தியை பரத்பூர் மாவட்ட ஆட்சியர் அலோக் ரஞ்சன் உறுதிப்படுத்தினார். சம்பவ இடத்திற்கு அதிகாரிகளும் மீட்புக் குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் முரேனா காவல்துறை கண்காணிப்பாளர் அசுடோஸ் பக்ரியின் கூற்றுப்படி, ஒருவேளை மத்திய பிரதேசத்தில் விபத்துக்குள்ளான அதே போர் விமானத்தின் சிதைவுகள் ராஜஸ்தானில் உள்ள பகர்கரில் தரையிறங்கியிருக்கலாம். ஆனால் அதை இந்திய விமானப்படை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். விபத்தின் காரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்றார்.